வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ரிட்டையரிங் ரூமில் தாங்க இருக்கேன். இங்கே வந்து நான் ஒரு டீலக்ஸ் ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தேங்க. டார்மெட்ரி புக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எக்கச்சக்க யூடியூபர்ஸ் டார்மெட்ரி ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தேன். நான் நினச்சே பார்க்கலைங்க இந்தளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு. வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு பெரிய ஹாலு, அதில் ரெண்டு பெட்டு, அது போக டைனிங் ஹால் வேறு செப்பரேட்டாக இருக்குதுங்க. பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 12 hours 950 rupees. 12 hours 950 rupees ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பிரைவேட் ஹோட்டலில் நம்ம ரூம் போட்டால் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குதுங்க. நார்மலாக நான் இது வரைக்கும் தங்கின எந்த ப்ரைவேட் ஹோட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் செப்பரேட்டாக கொடுத்ததில்லை. பட் ஆனால் இங்கே டைனிங் ஹால் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறது தான் ஹைலைட்டு. அதை பார்த்தோன்னே குதூகலம் ஆகிட்டேங்க. நாம் டைனிங் ரூம்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த டீலக்ஸ் ரூம் உங்களுக்கு செம கன்வீனியன்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஃபேரு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக போடுறேன், பாருங்கள். இந்த ரிட்டையரிங் ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் மெயின் பில்டிங்கோட மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து லெஃப்ட் சைடு படிக்கட்டில் ஏறி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் படிக்கட்டு ஏறினோடனேயுமே முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேர்டேக்கர் இருப்பார். அவர்கிட்ட உங்கள் புக்கிங் காமிச்சிங்கன்னா அவர் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் பில்லோ கவரு, பெட்ஷீட்டு இதெல்லாம் தருவார். இதுக்கடுத்து நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போக போகிறாங்க. அப்புறம் என்ன, ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா? இணையவழி பயணத்தில் என்னுடன் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். டைம் இப்போ 4:30 ஆகுதுங்க. நமக்கு 4:30 தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் வரும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முதல்ல திருவனந்தபுரத்துல இருந்தாங்க போயிட்டு இருந்தது. புறத்துல இருந்தா முதல்ல போயிட்டு இருந்தது அப்படிங்கறனால தாங்க இந்த ட்ரெயினுக்கு பேரு அனந்தபுரி திரு அனந்தபுரம். இப்ப ரீசெண்டா 2017 இருந்துதான் கொல்லம்ல இருந்து சென்னை எக்மோர் போற வரைக்கும் ஷெட்யூல் மாத்தி இருக்காங்க. நான் இது வரைக்கும் சென்னை எக்மோர்ல எந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லயுமே ஏறினது கிடையாது, இறங்கினது கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் இறங்க போறோம். இந்த வழியா சென்னை போறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு 793 kilometers. ஆனா சென்னை சென்ட்ரல் இருந்து கோயம்புத்தூர் வழியா திருவனந்தபுரம் வந்தா உங்களுக்கு 893 kilometers ஆகுது. இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 100 kilometers சேவ் ஆகுது. ஆனா நிறைய ட்ரெயின் இந்த ரூட்ல திருவனந்தபுரத்துக்கு இல்லைங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் வழியா தான் ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா கேரளா ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படிங்கறனால இந்த ரூட்ல நிறைய ஆப்ரேட் பண்றது இல்லைன்னு நினைக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா மூட்டை பூச்சியெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தூங்குனங்க மதியானம். மொத்தம் இந்த திருவனந்தபுரத்துல 5 platforms இருக்குங்க. 1வது platform மட்டும் ஃப்ரீயா இருக்கு, மற்ற எல்லாத்துலயும் ட்ரெயின் நின்று இருக்கு. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வயா நாகர்கோயில் டவுன் திருநெல்வேலி மதுரை திருச்சி இஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. Thank you.
எனக்கு செம டிமாண்டுங்க. திருவனந்தபுரத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பின்ன என்னன்னு பார்த்தா நடுவில் இருக்க நெய்யாற்றங்கரை, இரணியல், குளித்தூரா அங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் வந்து நாகர்கோவில் தான் ஏற போகிறாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷேர் பண்ணதுங்க உழவன் எக்ஸ்பிரஸில். உழவன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு சென்னை எக்மோர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகுது. அது இன்னைக்கு நேற்று மதியம் ஒரு அஞ்சு கேண்டா. ஆமாம், நேற்று
ஃபர்ஸ்ட்டையும் அதே மாதிரி தான் கட் பண்ணி போட்டு உள்ளே கலக்கி வச்சிட்டேன். நான் இந்த நாங்குநேரி ஸ்டேஷன்கிட்ட இந்த கலர் கலராக பிளிங்காக எரியறது பார்த்தேன். எனக்கு தெரியல என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெயினோட ஃபேர் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் 415 ரூபாய், நடுவில் 22 ஸ்டாப் இருக்குங்க. ஜேர்னி டைம் வந்து 15 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்ரெயின் நாகர்கோயில் ஜங்ஷனில் நிற்குமாங்க. இப்போ தான் நாகர்கோயில் டவுனில் நிற்குதுங்களா? நாகர்கோயில் டவுன்லேருந்து ஜங்ஷனை பைபாஸ் பண்ணி சென்னை லைன் எடுத்துருங்களா? ஏன்னா நாகர்கோயில் ஜங்ஷன் போச்சுன்னா இன்ஜின் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வரணும், அதில் ஒரு 30 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகுது. அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் வந்து திருநெல்வேலி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஸோ ஒரு அரை மணி நேரம் பக்கம் இங்கே நிற்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா எக்கச்சக்கமான ஃபுட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ட்ரெயின்லே விற்றுட்டு வந்துட்டாங்க, வாங்கி சாப்பிட்டேன். சப்பாத்தி 4 சப்பாத்தி 80 ரூபா, கூட வெஜ் குருமாங்க. 80 ரூபா ரொம்ப அதிகம் தான். ஒரு வேளை அதிக விலைக்கு இந்த வெண்டார்ஸ் விற்கிறாங்களா என்னமோ தெரியல, பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்கே பார்த்தா மசால் தோசையெல்லாம் கூட விற்கிறாங்க. மசால் தோசை என்னோடய ஃபேவரெட்டு, பெசாம் இங்கேயே வந்து வாங்கியிருக்கலாம் போல.
மதுரை வந்துட்டாங்க. மதுரையில செம கூட்டம் ஏறாங்க. இங்க மதுரையில இருந்து சென்னை கிளம்புற கடைசி ட்ரெயின் இதுதாங்க. இதோட இன்றைய இரவு ஒளிபரப்பு நிறுத்தப்படுகிறது. மறுபடியும் நாளை காலையில பாக்கலாங்க. குட் மார்னிங். செங்கல்பட்டில் இருக்கோம். இவ்வளோ குளிர நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஊர் தானே குளிர் இருக்காதுன்னு ஜர்க்கின் கூடி போடல, ஆனால் ரொம்ப குளிராக இருக்கு.
சென்னை எக்மோர் வந்து இறங்கியாச்சுங்க. நம்ம சேனல்ல முதல் முறையா இந்த ரூட் கவர் பண்றோம். எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல சென்னை எக்மோர் முதல் முதல்ல வந்து இறங்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள வேற எந்தெந்த ட்ரெயின்லாம் போகலான்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வர்டா, பாய், டேக் கேர்.